வணக்கம் நண்பர்களே டிஎன்பிசி பிரசாத் நோட்ஸுக்கு வருகை தந்தமைக்கு நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பரிபாடலினுடைய முக்கியமான நூல் குறிப்புகள் மற்றும் கொஸ்டின் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அகமும் புறமும் கலந்த நூல் அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா பரிபாடல் செகண்ட் பார்த்திங்கன்னா பரிந்து வரும் இசை பாடல்களால் ஆன பாவகை கொண்ட நூ பாடல் கேட்டால் பரிப்பாடல் டிஎன்பிசி எக்ஸாமில் பரிந்து வரும் இசை பாடல்களால் ஆன பாவகை கொண்ட பாடல் என்னன்னு கேட்டால் பரிபாடல் அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா நால்வகை பார்க்கலும் பல வகை அடிகளுக்கு பரிந்து இடம் கொடுக்கும் தன்மை கொண்ட நூல் பரிபாடல் ஃபோர்த் கொஸ்டின் பார்த்திங்கன்னா எட்டு தொகை நூல்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அந்த நாலு ஆப்ஷனில் பரிப்பாடல்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா பரிப்பாடல் தான் எட்டு தொகை நூல்கள் ஒன்று ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்திங்கன்னா அகமும் புறமும் பாடும் திணைப்பாடல் பரிப்பாடல் எட்டு தொகை நூல்களுள் அகமும் புறமும் சேர்ந்து வரும் பாடல் பார்த்திங்கன்னா பரிப்பாடல் சிக்ஸ்த் கொஸ்டின் பார்த்திங்கன்னா பரி பாடல்களில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எழுவது எக்ஸாமில் அப்படி கேட்க மாட்டான் பரி பாடல்களில் கிடைத்துள்ள பாடல்கள் எவ்வளோன்னு கேட்டால் இருபத்தி ரெண்டு எக்ஸாமில் வந்து பறி பாடல்களில் உள்ள மொத்த பாடல்கள் எண்ணிக்கைன்னு கேட்டால் எழுவது கிடைத்துள்ள பாடல்கள்னு கேட்டால் இருபத்தி ரெண்டு நல்ல ஞாபகம் வச்சுங்க அடுத்து எயித் கொஸ்டின் பார்த்திங்கன்னா பறிப்பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை கேட்டால் பதிமூணு புலவர்கள் பரி பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டால் பதிமூணு புலவர்கள் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின்னு இப்படிங்க கேட்கலாம் முப்பத்தி ரெண்டு அடி முதல் நூற்றி நாற்பது அடி வரை கொண்ட எட்டு தொகை நூல் பாடல் எதுன்னு கேட்டால் பரி பாடல் அடுத்து பார்த்திங்கன்னா பத்தாவது கொஸ்டின்னு பரி பாடல்களை அடுத்து எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடி முதல் நூற்றி நாற்பது அடி வரை கொண்ட எட்டு தொகை பாடல் என்னான்னு கேட்டால் பரிப்பாடல் கேட்கலாம் இல்லைனா பரிப்பாடலில் உள்ள அடி வரையர்ன்னு கேட்டால் முப்பத்தி ரெண்டு முதல் நூற்றி நாற்பது அடி அடுத்து பத்தாவது கொஸ்டின்னு பரிப்பாடல்களை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யார் யாருன்னு கேட்டால் பெயர் தெரியவில்லை பரிப்பாடலுக்கு தொகுத்தவரும் பெயர் தெரியவில்லை தொகுப்பித்தவரும் பெயர் தெரியவில்லை பதினொன்றாவது கொஸ்டின் பார்த்தினா பரிப்பாடலுக்கு உரை ஆசிரியர் யாருன்னு கேட்டால் பரி மேலழகர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பரிபாடலை தொகுப்புத்தவரும் பெயர் தெரியவில்லை தொகுத்தவரும் பெயர் தெரியவில்லை ஆனால் உரை ஆசிரியர் யாருன்னு கேட்டால் பரி அதான் அதுதான் ஆன்சர் அடுத்து பார்த்திங்கன்னா பரிப்பாடலுக்கு உரையுடன் பதிப்பித்தவர் யார் யாருன்னு கேட்டால் ஊவேசா போவேசோ நியூ செஞ்சுரி இந்த மூணு பேர் தான் பரிப்பாடலுக்கு உரை பதிப்பித்தவர் யார்னா ஊவே சாமிநாத ஐயர் பூவே சோமசுந்தரனார் நியூ செஞ்சுரி எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா பரிப்பாடலில் திருமால் கடவுளுக்கு பாடிய பாடல்களின் எண்ணிக்கை கேட்டால் எட்டு கிடைத்துள்ள பாடல்கள் கேட்டால் ஆறு அதே மாதிரி முல்லைக்கு முப்பத்தி ஒன்று கிடைத்தவை எட்டு காளிக்கு ஒன்று கிடைத்தவை எதுவும் கிடையாது வையைக்கு இருபத்தி ஆறு கிடைத்தவை எட்டு மதுரைக்கு நாலு கிடைத்தவை எதுவும் கிடையாது மொத்தம் கூட்டி பார்த்திங்கன்னா பரிப்பாடலுடைய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எழுவது கிடைத்துள்ளவை இருபத்தி ரெண்டு அடுத்து தமிழின் முதல் இசைப்பாடல் அப்படின்னு கேட்டால் பரிபாடல் எக்ஸாமில் தமிழின் முதல் இசைப்பாடல் அப்படின்னு கேட்டால் பரிபாடல் தான் ஆன்சர் உலகின் தோட்டத்தை கூறும் நூல் பார்த்தீங்கன்னா பரிப்பாடல் உலகத்தின் தோட்டத்தை கூறும் நூல் பரிப்பாடல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பொருட்கலவை நூல் என அழைக்கப்படும் நூல் பார்த்தீங்கன்னா பரிப்பாடல் அதே மாதிரி பாவகையால் பெயர் பெற்ற நூல்னு கேட்டாலும் பரிப்பாடல் எக்ஸாமில் பொருட்கலவை பாவகை என்ற பெயர் பெற்ற நூல் என்னென்னு கேட்டால் பரிப்பாடல் சேத்தியும் கேட்கலாம் தனித்தனியாகவும் கேட்கலாம் நான் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கடைசியாக பரி என்பதன் பொருள்னு கேட்டால் குதிரை பரி என்பதன் பொருள் பார்த்தா குதிரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கிறன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் அடுத்து நான் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் எல்